வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் ஹேபர் பக்துன்குவா ப்ராவின்ஸ், அதாவது கைபர் பக்துன்குவா பெருங்கானத்தில் மக்கள் பேசி வரும் இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் டு க்ளோஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் என்னவெனில் டப் என்பதாகும். DHAP. டப் எனப்படும் சொல்லில் தா பா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. பா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. அயல்மொழி சொற்களில் சா பா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவ் எழுத்துக்களை நாம் நீக்கிவிட்டே தமிழ்ச்சொற்களாக படிக்க வேண்டும். இது ஒரு சூத்திரமாகும். ஆக டப் என்ற சொல்லில் தா எனப்படும் ஒரு கன்சனன்ட் உயிர்மை எழுத்தே எஞ்சியிருக்கிறது. அதை நாம் அடை என்றே படிக்க வேண்டும். அடை அல்லது அடைத்திடு. அவ்வாறு படிக்கையில் டப் என்ற சொல்லில் உள்ள டா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் பயன்படுத்துகிறேன். அடைக்கிடு என்று கூறும் பொழுது அடை, டப் டு க்ளோஸ் என்ற பொருளில், ஷட் எனப்படும் ஆங்கில சொல்லே சாத்து எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லி ஆகும், டு ஷட். மேலும் கிளியரிங் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு இந்தஸ் பொகிஸ்தானி சொல் என்னவெனில் கைலி என்பதாகும். GAYLI, கைலி. கைலி எனப்படும் சொல்லில் கால் ஆ போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. முன்னதாக ஆ எனப்படும் உயிரெழுத்தை இட்டு படியுங்கள். அகல என்றே படிக்கலாம். கிளியரிங் எனப்படும் பொருளில் அகல. கா ஈக்குவல் டு வா என்ற சூத்திரத்தினுடைய அடிப்படையில் விலக என்றும் படிக்கலாம். விலக என்று படிக்கலாம். த தமிழ் வேர்ட் ஃபார் கிளியரிங் இஸ் அகல அல்லது விலக. இட் இஸ் தேர் இன் இந்தஸ் கொகிஸ்தானி லாங்குவேஜஸ் கைலி. த தமிழ் வேர்ட் ஃபார் to close, to shut is adai, adaitidu. It is there in Indus Kohistani language as dap. Thank you friends. Nandri nindrugle. Naam meendum sandhippom. Vanakkam.